சூரியன் தனக்காக உதிக்கிறதா? மழை தனக்காக பொழிகிறதா? மலர் தனக்காக மலர்கிறதா? வணக்கம் நேயர்களே, இது மதுமிதாவின் காற்றுவெளி. நாம் தினம் ஒரு சர்ப்ரைஸ் நிகழ்ச்சியில் இன்று 7வது நாளை தொட்டு கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசணும். நீங்கள் இது நடந்தால் இது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்போ, மரண ஒருவேளை மரணம் அடைந்தால் நீ சொர்க்கத்துக்கு போவாய், சொர்க்கத்துக்கு போனால் மகிழ்ச்சி தானே, ஒருவேளை நீ நரகத்துக்கு போனால் அங்கே நண்பர்களிடம் கொண்டாட்டமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே இருக்கிறதே, இந்த உலகத்தில் இருப்பதே நரகம் தானே, அப்போ இந்த நரகத்திலிருந்து எங்கே போனாலும் நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ஒரு தோழி நேயர் ஒருத்தங்க சொன்னாங்க. அதை கமெண்ட்டில் போடுங்க அப்படின்னு அவங்க எனக்கு பர்சனலாக பேசினது, அதை பகிர்ந்துக்க விரும்பினேன். ஒரு ஆரோக்கியமான உரையாடலை நாம் எடுத்துகிட்டு போகணும்னா, இதை நீங்கள் அங்கே சொல்கிறப்போ அடுத்தவங்க வந்து பேசி அதுதான் ஆரோக்கியமான உரையாடலை எடுத்துகிட்டு போகும். நானே அதை சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது இன்னொருத்தங்க சொன்னாங்க, நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், யாருமே எனக்கு உதவி பண்ணுறதே கிடையாது, நான் ரொம்ப தனிமையில் இருந்து நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. நீங்கள் வேலை ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறீங்களாம்மா? வீட்டு வேலை மட்டும் பார்க்குறீங்களா? இல்லை, நான் எல்லாருக்குமே நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு துன்பம் இருந்துகிட்டே இருக்குது. நான் எல்லாருக்கும் என்னென்ன உதவிகள் பண்ணேனோ அவங்க யாருமே எனக்கு எதுவுமே பண்ணலை, துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பழி உணர்வையும் மட்டும்தான் கொடுத்தாங்க, நன்றி உணர்ச்சியே இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அதை குறித்த விஷயத்தை நிதானமாக விரிவாக பார்க்கணும். இப்போ எனக்கு ஒன்று அவங்க பேசிகிட்ருக்கிறப்போ எனக்கு தோணுது ஒன்று, அதுதான் சூரியன் தனக்காக உதிக்கிறதா, மழை தனக்காக பொழிகிறதா, மலர் தனக்காக மலர்கிறதா, காய்கறிகள் இருக்கின்றன, பழங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் அந்த மரங்களும் செடிகளும் புசிக்கின்றனவா, நாம தான் சாப்பிட்றோத. பெருமரம் பெரிய நிழலை கொடுக்குது, அது தனக்கான நிழல் இல்லை, நமக்கான நிழல். அதிலிருந்து வெளிப்படும் காற்று அத்தனை உயர்வானது, நம் உலகத்தில் இருக்கும் இத்தனை போருக்கும் ஜீவரசமாக அந்த காற்றை கொடுக்குது, அது தனக்காக எடுத்துக்கொள்ளலை. ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும், நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு ஒரு பாடல் வரும். இப்போ தேசத்திலிருந்து இந்த நாட்டிலிருந்து நமக்கு என்ன எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்குது, நாம நாட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை, நாம மற்றவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இல்லை. ஏன் நாம் மற்றவங்களுக்கு பண்ணணும், ஏன் நாம் மற்றவங்கள நினைக்கணும், ரொம்ப சின்ன விஷயந்தான். நாம் சாப்பிட்றோம், அந்த அரிசி அந்த நெல் நாம் விளைவித்ததா, நாம் சாப்பிடும் காய்கறிகளும் பழங்களும் நாம் விளைவித்ததா, யாரோ ஒரு விவசாயி இடுப்பெலும்பு முதுகெலும்புகள் நொறுங்க வழியில் அவங்க இதாகி அந்த விளைச்சலை நமக்கு கொடுக்குறாங்க. சாப்பிடும்போது அவங்கள ஒரு முறையாவது நினைத்து பார்க்கிறோமா? காய்கறிகளும் பழங்களும் ஒன்றும் இல்லை, இந்த துணிகள் இருக்குது, இதுக்காக நெசவாளிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, வியாபாரிகள் அதை விற்கிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். நம்முடைய முழு முதல் ஆதாரமான உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூணுமேனு நாம் பண்ணதில்லை. உணவு யாரோ விளைவிச்சு கொடுக்குறாங்க, உடை யாரோ நெய்து கொடுக்குறாங்க, இருப்பிடம் வேற யாரோ கட்டி கொடுக்குறாங்க. ஆக நாம் தனியாக இல்லை, இவர்கள் அனைவரையும் இணைந்த ஒரு வாழ்வில் நாம் இருக்கிறோம். அவங்க எல்லாரும் செஞ்சு கொடுத்ததுனால நாம் சுகமாக சௌகரியமாக இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணோம், சும்மா நீங்கள் அதை பேசிகிட்டு இருக்கிறாது இருக்காதீங்க, அவங்களுக்கு தான் தேவையான பணத்தை கொடுத்து தானே நாம் வாங்குகிறோம். உண்மைதான், பணத்தை கொடுத்து தான் நாம் வாங்குகிறோம், அதன் பின்னால் இருக்கும் உழைப்பை நாம் நினைத்து பார்த்தோமா? அப்படி இருக்கிறப்போ நம்ம உழைப்பை மற்றவங்க ஏன் நினைத்து பார்ப்பாங்க? அவங்களுடைய வேலை நிமித்தமாக, அவங்களுடைய பணி நிமித்தமாக, அவங்களுடைய வாழ்க்கையின் சூழலில் இதை நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற இது ஏன் இருக்குது? சூரியன் எல்லாம் பண்ணிடுச்சு,
சூரியன் ஒளி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. மழை இல்லைன்னா பயிர் வளராது. அவங்க வந்து நமக்கு தேங்க் பண்ணலையே, நமக்கு நன்றி சொல்லலையே அப்படின்னு ஒரு முறையும் நினச்சதில்லை. ஆனாலும் நாம் ஒரு பொங்கலுக்கு பொங்கல் படையல் வைத்து சூரியனை வணங்குகிறோம். தினமும் காலையில் சூரியனை வணங்குகிறோம். நீ தான் எனக்கு நம் உலகத்துக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்முடைய நன்றியிருச்சை நாம் பதிவு செய்கிறோம். மழை இல்லைன்னா விசிம்பின் துணி வீழி நன்றால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது அப்படின்னாரு வள்ளுவர். அங்கே மழை நீ பெளியல் பொழியலேன்னா புல் கூட வளராதையா, அப்புறம் எப்படி பயிர் வளர்றது, அப்புறம் எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கிறது, அதைத்தானே சொல்கிறாங்க அவங்க. ஆக உலகத்தில் இருக்கும் எல்லா உறவுகளும் ஒன்றுக்கொன்று பின்னிக்கொண்டு ஒன்றுக்கொண்டு உறவின் நேர் இருப்பிலிருந்தான் நம்முடன் உறவாடி கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய அந்த கருணையினால் அந்த பேரன்பின் வெளிப்பாட்டினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது யாரோ ஒருத்தங்க நாம் செய்த நன்மையையோ யாரோ ஒருத்தங்க அந்த நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தாமலோ இருந்தால் அது எந்த வகையில் நம்மை பாதிக்க வேணும், அதற்கான தேவையே இல்லை. நம்முடைய வேலையை நாம் செஞ்சிட்டே இருக்கணும். 5:45 சூரியன் உதிக்குதா, 6 உதிக்குதா, யாரை பற்றியும் கவலைக்கு தேவையே இல்லை. நான் உதிச்சுட்டு நான் போயிட்டே இருக்கிறேன், சாயந்தரம் சாயிறேன், மறுபடியும் திரும்பி வரேன். இதே தான் நம்ம இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, பணிக்கு போவர்களுக்கும் சரி. ஐயோ, நான் தினமும் இதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன், தினமும் இதை செய்கிறப்போ எனக்கு சலிப்பாக இருக்குது. எங்கேருந்து இந்த சலிப்பு வருது? நாம் ஏன் சலிச்சுக்கணும்? வேறு வழி இல்லை, இதை செஞ்சு தான் ஆகணும். மூச்சு எடுத்து விடுகிறோம். எனக்கு தினம் மூச்சு எடுத்து விடுறதுக்கு எனக்கு சலிப்பாக இருக்குன்னு மூக்கு நினச்சதுன்னா, நுரையீரல் வந்து அதை எடுத்து விடுறதுக்கு சலிப்பாக இருக்குதுன்னு நினச்சிருந்தா நாம் உயிரோடு இருக்க முடியுமா? இதுதான் முக்கியமான விஷயம். நம்மை பற்றி நாம் யோசித்து தான் ஆக வேண்டும், பிறரை பற்றியல்ல. அதே நேரத்தில் நாம் செய்யும் பணி பிறருக்கு நன்மையாக இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கும் அனைவரும் நலமாக மகிழ்ச்சியாக சுகமாக வாழ்ந்தால்தான் நாமும் நலமாக மகிழ்ச்சியாக சுகமாக வாழ முடியும். இங்கே தான் அந்த பாரதியார் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாரதியாரின் பாடல் மறந்துடுச்சது, இப்போ அதை நேரடியாக வாசிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன் இது முக்கியத்துவம் நிறைந்த பாடலாக இருக்குது? பாரதியார் தன்னுடைய கவிதையில் பக்தி பாடல் வரிசையில் விநாயகர் நான்மணி மாலையில் இதை சொல்கிறாங்க, அகவலாக சொல்கிறார் அதை. பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புற்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் பூ மண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனமேயாகுக என்பாய் ஐயனே. இந்நாள் இப்பொழுது எனக்கு இவ்வரத்தினை அருள்வாய் ஆதிமூலமே. அனந்த சக்தி குமாரனே, சந்திரமௌலி, நித்திய பொருளே, சரணம் 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 இங்கு உனக்கே அப்படிங்கிறாரு பாரதி. எவ்வளவு கஷ்டப்பட்டாரு விடுதலை போரில், கடைநல்லூரிலிருந்து பாண்டிச்சேரியிலிருந்து ஒவ்வொரு இடங்களிலும் அரசால் கண்காணிக்கப்பட்டார். வீட்டில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கிற பிரச்சனையில் அவங்களுடைய மனைவி செல்லம்மாள் பாரதி அரிசிகள் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அரிசியை வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்காக தயார் பண்ணிகிட்ருக்கிறப்போ இவர் ஞானப்பாடல்களை பாடிக்கொண்டு அந்த அரிசியை சிட்டுக்குருவிகளுக்கு சாப்பிட வேண்டும் என்று கொடுத்தவர். அத்தனை துயரம் நிறைந்த அவரின் வாழ்வை விடவா நம் வாழ்வு துயரம் நிறைந்ததாக இருக்கிறது? அந்த துயரம் நிறைந்த வாழ்விலிருந்து தான் இந்த பாடலை கேட்டார். பேசா பொருளை கேட்காத வரத்தை,
பேசா பொருளை நான் பேக்கிற விரும்புகிறேன், பேசாத கேட்காத வரத்தை நான் கேட்குறேன், ஞானாகாசத்தனவை நின்று கொண்டுனா எல்லாருக்கும் நன்மை விளைய வேண்டும் என்று கேட்பேன், இந்த கணமே அதை நீ அருள்வாய் அப்படின்னு கேட்குறாரு சக்திகுமாரனே விநாயகன்கிட்ட கேட்குறாரு. எத்தனை பேருக்கு இது கிடைக்கும், எனக்கு கொடு அப்படின்னு கடவுள்கிட்ட அவர் கேட்கல. இத்தனை பேருக்கும் நீ திருச்செவி கொண்டு கேட்டு உள்ளம் இறங்கி எல்லாருக்கும் செய்வாய் அப்படின்னு சொல்கிற அந்த இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். பொதுநலத்துக்காக நாம் செய்யும் பொழுது நம் சுயநலமும் நிறைவேறுகிறது. இதைதான் நாம் செய்ய வேண்டும், இதில்தான் நாம் இயங்க வேண்டும். அப்போது எந்த ஒரு குறையும் நம் மனதை அணுகாது. அவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணலையே, இவங்க நன்றியுணர்ச்சியோடு இல்லையே, நாம் அதை பண்ணலையே, நீங்கள் இதை இப்படி செஞ்சாங்களே அப்படிங்கிற குறை உணர்வு நமக்கு இல்லாது போகும். மன சுத்தியும் அது ஆறப்போ அந்த கஷ்டம் சோகம் அப்படிங்கிற திரை விலகி அரியதொரு பொருளை ஒளி நிறைந்த பிரபஞ்சத்தை காணும். அது அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும். இதை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.